கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சியில் இந்த தொகுதி எப்படி இருந்தது ஆலங்குளம்? அது ஒன்றுமே செய்யலை, 5 வருஷமே ஒன்றுமே செய்யலை. ரோடா இது எந்த திட்டமே ஒன்றுமே நல்ல நடவடிக்கை ஒன்றும் செய்யலை. நல்ல தண்ணி தாமிரபரணி என்ன கட்டி போட்டு ஊரா கட்டி போட்டு 5 வருஷம் ஆச்சு. எந்த எதுவுமே இதுவரைக்கும் நாங்கள் எதுவுமே வாங்கினதும் கிடையாது, செஞ்சு எங்களுக்குன்னு எதுவுமே வந்ததே கிடையாது. ஒரு இலவசம் விட எங்கள் ஆதரவு எந்த கட்சிக்கும் கிடையாது. முதல்ல வந்து மக்கள் குடிநீர் சனி லைட்டு தெருலைட்டு இருந்தாலே முதல்ல நல்ல இது. அந்த இது எந்த ஆட்சி வந்தாலுமே செய்யவே இல்லை. ரோடே வருஷ காலம் ஆட்சி போட்டு ஒழுங்கா கட்சி ஜெயலலிதா மாதிரி பண்ணா கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது, இது அவங்களுக்கு அடிமை ஆட்சி. அதனால அந்த ஆட்சி தூர போனா தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா பொய்யான தகவல்களையும் பொய்யான திட்டங்களையும் கொடுக்குறாங்க, அது நிறைவேற்ற முடியாது. ஆலங்குளம் 1991 காங்கிரஸிலிருந்து ராமசுப்பு வெற்றி பெற்றார். 1996 திமுகவிலிருந்து ஆலடி அருணா வெற்றி பெற்றார். 2001 அதிமுகவிலிருந்து ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். 2006 திமுகவிலிருந்து பூங்கோதை ஆலடி அருணா வெற்றி பெற்றார். 2011 அதிமுகவிலிருந்து ராஜேந்திரன் வெற்றி பெற்றார். 2016 திமுகவிலிருந்து பூங்கோதை ஆலடி அருணா வெற்றி பெற்றார். கடந்த 30 அதிமுக 2 முறையும் திமுக 3 முறையும் காங்கிரஸ் கட்சி 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. ஆலங்குடி தொகுதியினுடைய தற்போது சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சார்ந்த பூங்கோதை ஆலடி அருணா அவர்கள் இந்த முறையும் திமுக சார்பாக அவரே அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். அதிமுக சார்பாக திரு பி எச் மனோஜ் பாண்டியன் அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆலங்குடி தொகுதியுடைய மக்கள் இந்த முறை யாருக்கு வாக்களிக்கப் போகிறார்கள் என்பது குறித்து நம்முடைய செய்தியாளர்கள் நடத்திய கருத்து கணிப்பிலிருந்து தெரிந்து கொள்வோம். டாப் தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் என 3 பெரும் கட்சிகள் வசமே இருந்திருக்கு. இப்போ 2021 தேர்தலில் வரக்கூடிய இந்த சூழலில் திமுக வசம் இருக்கிற இந்த தொகுதி எந்த கட்சியின் வசம் போகுதுங்கிறத இந்த மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க பார்க்கலாம். வர சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கு உங்கள் ஆதரவு? எங்கள் ஆதரவு எந்த கட்சிக்கும் சொல்ல முடியாது. முதல்ல வந்து மக்கள் குடிநீர் சனி லைட்டு தெருலைட்டு இருந்தாலே முதல்ல நல்ல இது. அந்த இது எந்த ஆட்சி வந்தாலுமே செய்யவே இல்லை. ரோடே வருஷ காலம் ஆட்சி போட்டு எப்போ நான் காங்கிரஸ்காரேன், அதனால் நான் காங்கிரஸுக்கு தான் ஆதரவு. மற்றபடி அது கட்சி கிடையாது. டெல்லியில் உள்ள ஆளு அவங்க ஆளுது ஆளுமைக்கு உட்பட்டது, அவ்வளோதான். அதனால தான் அது அவ்வளோ சீரழிஞ்சு போச்சு. ஒழுங்காக கட்சி ஜெயலலிதா மாதிரி பண்ணால் கூட ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். இது அப்படி கிடையாது, இது அவங்களுக்கு அடிமை ஆட்சி. அதனால் அந்த ஆட்சி தூர போனால் தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும். நாம திமுக திமுகவுக்கு தான் திமுகவுக்கு கடிநாடா ஸ்டாலின் திமுக. எனக்கு வந்து உதயசூரிய சின்னத்தில் தான். ஆமாம், திராவிட முன்னேற்ற தலைமையில் ஆட்சி மாற்றம் வேண்டும். என்ன திமுக திமுக தவிர வேறு கட்சிக்கு போடலாம்னு நினைக்கிறேன் சார். மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் அமமுக இதில் சீமானுக்கு போடலாம்னு நினைக்கிறேன் சார். திமுகவுக்கு ஆதரவுன்னு வைங்களேன். திமுக தான் ஆதரவு. நம்ம ஆதரவு வந்து திமுகவுக்கு தாங்கியா டிஎம்கே. இந்த தடவை சீமான் திமுகவுக்கு. நம்ம அதிமுக ஆதரவு டிஎம்கே. நான்கு வழிச்சால வர மாதிரி இருக்கு, அதை வரணும். திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி இல்லாமல் மூணாவதாக ஒரு கட்சி அப்படின்னா எந்த கட்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு? மக்கள் நீதி மையம் நாம் தமிழர் அமமுக அதெல்லாம் அதெல்லாம் அவங்க பெரிய கட்சிக்கு எல்லாம் செயல்படுறாங்க. கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சியில் இந்த தொகுதி எப்படி இருந்தது ஆலங்குளம்? அது ஒன்றுமே செய்யலை, 5 வருஷமே ஒன்றுமே செய்யலை. ரோடா இது எந்த திட்டமே ஒன்றுமே நல்ல நடவடிக்கை ஒன்றும் செய்யலை. குடிநீர் தண்ணி கிடையாது, கிடங்கு ஊருக்குள்ள குடி தண்ணி சுத்தமான தண்ணியே கிடையாது. நல்ல தண்ணி தாமிரபரணி என்ன கட்டி போட்டு ஊரா கட்டி போட்டு 5 வருஷம் ஆச்சு. இன்னும் தண்ணி என்ன வருது? போன ஆட்சியாக இருந்து என்ன வருது? நாங்கள் இந்த 5 வருஷமும் முடிஞ்சுனா இன்னும் வரல. எந்த எதுவுமே இதுவரைக்கும் நாங்கள் எதுவுமே வாங்கினதும் கிடையாது, செஞ்சு எங்களுக்குன்னு எதுவுமே வந்ததே கிடையாது. ஒரு இலவச விட எந்த எதுவுமே ஸ்டெப்புமே வந்ததே கிடையாது. பிள்ளைகளுவ படிப்புக்கா எதுக்குமே எதுவுமே நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அன்னைக்கு எங்கள் அம்மாவுக்கெல்லாம் 70 வயசு ஆகிட்டு இந்த முதியோர் பணம் கூட எதுவுமே கிடையாது. ஆம்பளை பிள்ளைகள் கிடையாது, ஒரே பொம்பளை பிள்ளை மாத்திரம் நான் மாத்திரம் தான். அதனால் எந்த எதுவுமே ஸ்டெப்புமே கிடையாது. எப்போதுமே எனக்கு உதயசூரியன் தான். 1,70,000 பேர் இந்த மாவட்டத்தில் பீடித்தொழில் நம்பி வாழ்றாங்க. இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை பீடித்தொழிலுக்கு எந்த விதமான திட்டங்களும் கிடைக்கல, விவசாயிகளுக்கு கட்டுப்படியான விலைகள் கிடைக்கல. அது மட்டும் இல்லை, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேட்டு பகுதியான கம்புநிதி திட்டம் ராமநிதி திட்டத்தை நிறைவேற்றுமோ நிறைவேற்றும்னு சொல்கிறாங்க. அது கடந்த 2006 முன்னாலேயே நிறைவேற்றி திட்டத்தை கொண்டு வந்த பிறகு கூட இன்றைக்கும் அந்த திட்டம் பொய்யான திட்டமான அறிவிப்பு தான் வந்திருக்கு. சரிங்களா, மத்தியிலும் சரி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி என்பது இன்றைக்கு மதவாதத்தின் பேரில் இதில் போய்கிட்டு இருக்காங்க. ஆக இன்றைக்கு இந்தியா பூராவும் கல்வி பாதிக்கப்படுகிறது, விவசாயம் பாதிக்கப்படுகிறது, கல்வி கடனை வந்து முழுமையாக எஜுகேஷன் இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய படிச்சிருக்கிற இளைஞர்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 95 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இந்தியாவை பொறுத்தவரை பல கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போ படிப்புக்கான முன்னுதாரத்தை இந்த நாடு தமிழக அரசோ
மத்திய அரசோ கொண்டு வரவில்லை. ஆனா பொய்யான தகவல்களையும் பொய்யான திட்டங்களையும் கொடுக்கறாங்க. ஒரு கிறிஸ்தவங்களை ஒழுங்கா வாழ விட மாட்டாங்க. அப்புறம் இவங்க எல்லாம் என்ன இது பண்ணுவாங்க சொல்லு? கிறிஸ்தவங்களை ஒழுங்கா நிம்மதியா வாழ முடியுதா எங்கேயாவது? இவன் இப்ப இந்த பொண்ணு என்ன பேரவோ சொல்லுவாங்க, அவன் போய் அங்க நார்வெல்ல அதே குருவானவர்கிட்ட போய் தலையை கொடுக்கான் ஆசி வாங்குறதுக்கு. இவன் வெக்கம் இல்லாம அதை செய்யலாமா? வெக்கப்படாத வேண்டாமா? அவன் அது மாதிரி அவங்க செய்யறது எதுவுமே என்ன மாதிரி ஆட்களுக்கு பிடிக்காது. அவங்க மோசமான ஒரு ஒரு கொள்ளக்கூட்டம் மாதிரி அப்படியே இந்தியாவை அமைக்கி கொள்ளக்கூட்டம் மாதிரி அமைக்கி வச்சிருக்கான். என்ன ஆக போதோ தெரியல. போனது கடைகள்லாம் போயிடும், பஞ்சாயத்து கடைகள் ரெடி பண்ணி கொடுக்கணும். பஞ்சாயத்துல இருந்து கவர்மெண்ட்ல இருந்து அது நிறைவேற்ற முடியாது. யார் ஆட்சிக்கு வந்தாலும் அடுத்த 5 வருஷத்துல ஆலங்குளம் தொகுதிக்கு என்ன பண்ணணும்? தொகுதிக்கு பண்ணணும்னா நம்மள சாலை சீரமைப்பு பண்ணணும், தண்ணீர் வசதி பண்ணணும், கிராமப்புற முன்னேற்றங்கள் ஜாஸ்தியா இருக்கணும். இப்போ இந்த கொரோனா காலகட்டம் பேரிடர் காலத்தில் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. மின்சாரத்தில் ஒரு பக்கம் 1000 ரூபா கொடுத்துட்டு இன்னொரு பக்கமாக மின்சாரத்துறையோடையா நிறைய பணத்தை மக்கள்கிட்ட புடிஞ்சிக்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் தீர்வு வேணும். கடந்த 5 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 3 மார்க் கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் ADMK ஆட்சிக்கு 3 மார்க் கொடுக்கலாம். 2 மார்க் போட கூட மனசு வரமாட்டேங்குது. 10க்கு 8 10க்கு 6 மார்க் கொடுக்கும். 60 மார்க் 10க்கு 2 மார்க் தான் கொடுக்க முடியும். என்ன பொறுத்தவரை பிரசன்டேஷனே உங்களுக்கு கிடையாது? எல்லாத்தையும் 0 மார்க்கே கிடையாது. மார்க் 20 மார்க் கொடுக்கலாம். 10க்கு 70% போடலாம். 10க்கு 2 மார்க் கொடுக்கலாம். ஐயா 2 மார்க் கூட கொடுக்க முடியாது. 10க்கு 8 மார்க் கொடுக்கலாம். 7 மார்க் கொடுக்கலாம். அவங்க மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு. 10க்கு 8 மார்க் 8 மார்க் 65 மார்க் போடலாம். மார்க் 8 மார்க் கொடுக்கலாம். 5 மார்க் போடலாம். ஏங்க 100க்கு 98 கொடுக்கலாமே. எனது 1 மார்க் 2 மார்க் போடலாம். 5 போடலாம் நினைக்கிறேன்னா 7% 0 மார்க் 8 மார்க் 6 மார்க் 10க்கு 7-8 போடலாம். 8. ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி இருவருக்குமே சமமான வாய்ப்பு இருக்கிறதா தான் தெரியுது. காரணம் என்னென்னா இங்கே அந்த கட்சிகளின் வேட்பாளர்களோட தனிச்செல்வாக்கு தான். அதனால் இப்போதைக்கு நம்ம கருத்து கணிப்புப்படி இந்த தொகுதியில் திமுக அதிமுக 2 கூட்டணிகளுக்குமே இழுபறியான நிலை தான் இருக்குது. விரைவில் இன்னொரு தொகுதியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஆலங்குளம் தொகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகளாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்லியிருக்கிறது என்னன்னா குடிநீர் பிரச்சனை, அதாவது தண்ணி வந்து சுகாதாரமான முறையில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சாலை வசதிகளுமே ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த முறை ஆலங்குளம் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக திமுக 2 கட்சிகளுக்குமே தற்போது சமமான அளவுள்ள ஒரு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாக ஆலங்குளம் தொகுதியால் இருக்கின்றது. அதிமுகவிற்கு வெற்றியா அல்லது திமுக வெற்றியா என்பது தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். அதிமுக திமுக அடுத்தபடியாக நாம் தமிழ் கட்சிக்கும், நாம் தமிழ் கட்சிக்கு அடுத்தபடியாக மக்கள் நீதி மையத்திற்கும் ஆலங்குளம் தொகுதியில் வரவேற்பு இருக்கின்றது.